கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெறும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு திமுக அமைச்சர் கணேசனுக்கு சொந்தமான கல்லூரியில் பயிலும் மாணவர்களை அழைத்து வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் மாணவர்களின் சார்பில் இந்தி திணிப்புக்கு எதிராக விருத்தாச்சலம் தலைமை தபால் நிலையத்தில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக திமுகவின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசனுக்கு சொந்தமான, அதாவது கல்லூரியில் இயங்கி வரும் வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக் கல்லூரியில் இருந்து டிப்ளமோ டிபிளி படிக்கக்கூடிய இன்ஜினியர் மாணவர்களை போராட்டத்திற்கு அழைத்து வந்தது தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அதாவது திமுகவுடன் நடத்தும் போராட்டத்திற்கு திமுக அமைச்சர் நடத்துகின்ற கல்லூரியில் இருந்து மாணவர்களை அவர்களுக்கு சொந்தமான கல்லூரி வாகனத்தில் அழைத்து வந்து போராட்டத்தை நடத்தும் நிலைக்கு தான் தற்போது திமுகவினர் தள்ளப்பட்டு உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஒரு படிக்கின்ற மாணவர்களின் கைகளில் கொடியை பிடித்து கோஷம் போடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும், இதுகுறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை முன்வைக்கின்றனர். நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பல்வேறு இன்னலுக்கு இடையில் படிக்க கல்லூரிக்கு அனுப்பினால் பொறிப்பிடி கோஷம் போட மாணவர்களை பயன்படுத்தும் என்பது அவர்களின் எதிர்காலம் எவ்வாறு செல்ல போகிறது என பெற்றோர்கள் செய்வதில்லாமல் நிகழ்ச்சி நிலைக்குதான் தள்ளப்பட்டுள்ளனர் ராஜா.